ஹாய், ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டுக்கு வரவேற்கின்றேன். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்டு. இங்கே நான் மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்களும் சேர்த்து தான் இந்த எஜுகேஷன் வேர்ல்டு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கண்ட்ரிபியூட் பண்ணலாம் இன்னும் இது க்ரோத்துக்கு. ஏன்னா இது நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்கிற முயற்சி தான் இது. இப்போ ஒரு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டு ஃபஸ்ட் வியூவராக இருந்தீங்கன்னா எப்படி இந்த சேனலை கற்றுக்க போகிறீங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கிராமத்துலேருந்து நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் எதுவுமே கண்டென்ட் கிடைக்காது, அதனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 லாங்குவேஜஸில் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஆடியன்ஸ்னாலும் பவர்னாலும் ஸ்ட்ரென்த்னாலும் எல்லாமே நீங்கள் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வியூவிங். ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் என்னால் முடிஞ்ச டைத்தில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். லைவ் கிளாஸ்னால் வேமா கிளாஸ் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பர், அதுக்கடுத்து நம்ம முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பிளேலிஸ்ட். நீங்கள் நம்ம எஜுகேஷன் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான பாடத்தை நீங்கள் எடுத்து படித்து புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம இந்த எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டில் என்னென்ன கிடைக்குதுன்றது ஒரு வாட்டி பார்ப்போம். இங்கே புது ஜாப் ஏதாவது வந்தால் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சிலபஸ் பேட்டர்ன் எக்ஸாம் எப்படி எழுதுறது எப்படி கிராக் பண்ணுறது அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்ச பிறகுன்னா அந்த கோர்ஸ் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. ஐஏஎஸ் படிக்கணும்னாலும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஏபிபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் விஏஓலேருந்து ஐஏஎஸ் வரை நடக்கிற எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாப்ஸ்க்கும் ப்ரைவேட் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் தேவையான எல்லா கோர்ஸ் கிளாஸஸும் நான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எடுத்துகிட்டும் இருக்கேன் நண்பர்களே, எனக்கு கிடைச்ச டைமில். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டாக தான் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ஆல்ரெடி 1000 மெம்பர்ஸ் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னை சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் இல்லாமல் எதுவுமே முயற்சி பண்ணி செய்ய முடியாத நண்பர்களே. அதனால தான் அதே போல் இப்போ நம்ம சேனலில் வந்து 4 லாங்குவேஜஸில் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தெலுங்குனா அது ரெட் கலர் தம்னெயிலோட நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஹிந்தினா ஒயிட் கலர் தம்னெயில். எப்படி நம்ம தேசிய கொடிக்கு 4 வண்ணங்கள் இருக்கோ அதே போல் தான் நம்ம கிளாஸ் நம்ம சேனல்லையும் 4 வண்ணங்களில் வந்து தமிழ் ஸ்டடி பண்ணி 4 லாங்குவேஜஸில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ்னா க்ரீனாக இருக்கும், நம்ம தமிழ்னா ப்ளூ கலராக இருக்கும், இந்த அசோக் சக்ரா கலர் அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு முடியாது, ஏன்னா நீங்கள் தான் என்னோட மெயின் ஸ்ட்ரென்த் நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி இப்போ ஆன்ஷியன்ட் இந்தியா கிளாஸஸில் 4வது கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஆல்ரெடி 3 கிளாஸில் நம்ம பேலியோலித்திக் ப்ரீ ஹிஸ்ட்ரி பேலியோலித்திக் மிசோலித்திக் நியோலித்திக் சால்கோலித்திக் வெறும் ஸ்டோன் ஏஜ் அதை பற்றியே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புக்கில் தேடினாலும் கிடைக்காது. அதனால் கவனமாக இந்த கிளாஸை முழுசாக பாருங்கள். நம்ம எப்பயுமே பார்க்கும்போது கூட நம்ம பாடத்தை பார்க்கும்போது கடந்த கிளாஸ்ல என்னத்தை பார்த்தோம் அடுத்த கிளாஸ்க்கு என்ன பார்க்க போறோன்றதையும் நம்ம ஒரு நாடகத்தை சீரியலை பார்க்குற மாதிரி ஒரு நீட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால முன்ன வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரீ ஹிஸ்ட்ரினா பார்த்தோம், ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி எதை வச்சு சொல்றோம், லிட்டரரி சோர்சஸ்னா என்ன, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரி. நீங்க இப்போ ஸ்டார்டிங் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா என்னன்னு புரியும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ரீகேப் பண்ணும்போது நான் வந்து வேமா போவேன், அதனால கொஞ்சம் புரியாமலையும் இருக்கும். ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்னது, எங்க ஒரிஜினேட் ஆச்சு, எப்படி இருந்துச்சு, டிவைட் எப்படி பண்ணாங்க, ப்ரீ ஹிஸ்ட்ரியோட எவிடன்ஸஸ் என்னென்ன அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து அப்படின்னா என்ன, எத்தனை வகைகள் உள்ளது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து பேலியோலித்திக் நான் பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ்ல ஓல்ட் ஸ்டோன் ஏஜ்னா என்ன, அங்கே எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, என்னென்ன அவங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து லோவர் பேலி, அதுலேயே 3 பிரிவுகள் வந்தது, லோவர் பேலியோலித்திக்ல எத்தனை வருடம் இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, எல்லாத்தையுமே டூல்ஸ் சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக பார்த்தோம். அதுக்கடுத்து மிடில் பேலியோலித்திக், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க யூஸ் பண்ண கற்கள், அதோட ஷேப் சைஸ் எல்லாத்தையுமே நீட்டாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அந்த காலம் என்னென்ன, அதுக்கடுத்து அப்பர் பேலியோலித்திக் காலம் என்னென்ன, முக்கியமான சைட்ஸ் என்னென்ன, அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்சஸ், கிளைமேட்டின் மாற்றங்கள், வானிலை மாற்றங்கள் எப்படி வந்துச்சு, அதுக்கடுத்து அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் என்னென்ன அது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து பேலியோலித்திக்லேயே 2 கல்ச்சர்கள் இருந்துச்சு. இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் சோவன் கல்ச்சர், அப்போ அது இந்தியாவில் தான் சேர்ந்துருந்துச்சி, சோவன் கல்ச்சர். அதுக்கடுத்து அக்யூலியன் கல்ச்சரையும் பார்த்தோம். அக்யூலியன் கல்ச்சரில் வந்து நம்ம நீட்டாக பார்த்தோம், சோவன் கல்ச்சர் விட அக்யூலியன் கல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கல்ச்சர்னு. அதே போல் நெக்ஸ்ட் மீசோலித்திக் பார்த்தோம். மீசோலித்திக்னா அது மிடில் ஸ்டோன் ஏஜ், ஒரு டிரான்சிஷன் மாதிரி, எப்படி 10வது படிச்சுட்டு நம்ம டிகிரி போகிற நடுவில் ஒரு +1 +2 இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஜோன். ஓகே நம்மளால் அந்த மாதிரி மீசோலித்திக்னா என்ன, ஜியோகிராஃபி டிஸ்ட்ரிபியூஷன், செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு காலி டயத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி நாயை டொமஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, வேற அனிமல்ஸ் எல்லாத்தையும் டொமஸ்டிக் பண்ணாங்க, இறந்த பிறகு எப்படி புதைச்சிட்டு இருந்தாங்க, பாட்ரி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மைக்ரோலித்ஸ்னா என்ன, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் என்ன, பெயிண்ட் ஒர்க் எல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நியூ ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக் ஸ்டோஜ் பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க யூஸ் பண்ண பேம்பூ ஸ்டிக்ஸ், மூங்கில் விட்டு வீடு கட்டுறது, அவங்களோட பேசிக்ஸ் என்னென்ன, சொசைட்டி வாழ்க்கை முறை, கிராமங்கள்லாம் உருவானாங்க, விவசாயம் கற்றுக்கிட்டாங்க, வேட்டையாடுறதை குறைச்சிட்டாங்க, இன்னும் செட்டில்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, கோனிக்கல் ரூஃப்ஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து நியோலித்திக் ரெவல்யூஷன் என்ன, அவங்க ஷார்ப் நியோலித்திக் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் இப்போ மாற்றம் வந்துட்டு மாடர்னைஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இன்னும் விவசாயத்தை எந்தெந்த ஏரியாவில் அதிகபட்சமாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அவங்க பாட்டு மண்பான இதெல்லாம் தயாரி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்ட்ஸ் எல்லாம் ஒரு புது புது
டெக்னாலஜியெல்லாம் டெவலப்மெண்ட், அவங்க காலத்து டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்க. அவங்க ஆர்னமெண்ட்ஸாக நகைகள் எப்படி பெண்கள்லாம் இஷ்டப்படாங்க அந்த மாதிரி, அவங்க அந்த காலத்தில் நகைங்க எதை எதை போட்டிருந்தாங்க, பரியல்ஸ் எப்படி புதைச்சிருக்கு இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களோட சைட்ஸ் என்னென்ன, அந்த சைட்ஸில் என்னென்ன நம்ம முக்கியமானது பார்த்தோம், மெஹர்கா காஷ்மீர் வேலி எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து சால்குலித்தி கேஜ் பற்றி பார்க்க வந்தோம். சால்குலித்தி கேஜ்னா என்னது, சால்கோனா காப்பர், காப்பர் தான் மொதல் மொதல் ஹியூமன் யூஸ் பண்ண மெட்டல், அந்த அதோட பேசிக்ஸ் சொசைட்டி எப்படி வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கடுத்து செட்டில்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, அந்த செட்டில்மெண்ட்ஸை பற்றி, சால்குலித்தி கல்ச்சர்ஸ் பற்றி, பாட்ரி ஆர்னமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ட்ரேட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அக்ரிகல்ச்சர் பரியல்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் எந்தெந்த இடத்துல அந்த சால்குலித்திக்கு வச்சு நீட்டாக பார்த்தோம் நண்பர்களே. இதை தான் நம்ம டீட்டெயிலாக இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ். இதோட கொஞ்சிச்சு, இதோட ஸ்லோவாக போவோம் நண்பர்களே. இப்போ இருந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்துட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நீட்டாக பார்ப்போம். இந்த இந்தியா பொம்மை இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த ஜோன்றது கொஞ்சம் டார்க் ஷேடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஜோன் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரொம்ப ரொம்ப பெருமையான, நம்ம இன்னும் கர்வப்படக்கூடிய சிவிலைசேஷன்ஸ். இப்போ நம்ம மாடர்ன் வாழ்க்கையை வாழ்கிறோம்னு நினைக்கிறோம், இதை விட மாடர்னாக அந்த காலத்துலேயே அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் இப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருந்துச்சு. இப்போ அதிகபட்சமான இடங்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சேரப்பட்டது. ஸோ இந்த ஏரியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும் போதே உலகத்தில் சில சிவிலைசேஷன்ஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆயிருந்துச்சு. இப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்து ரிவர், இண்டஸ் ரிவர் மாதிரி இன்னும் சரஸ்வதி ரிவர் ஓரத்தில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபேமஸாக இருந்துச்சோ, அதே போல் சைனாவில் வந்து ஹுவாங் ஹூ என்ற நதி ஓரத்தில் சைனீஸ் சிவிலைசேஷன் ரொம்ப ஃபேமஸாக அதே காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படின்னா ஒரே காலகட்டத்தில் ஒரு நாலு சிவிலைசேஷன்ஸ் ரொம்ப பெருமையாக போற்றப்பட்டுச்சு நண்பர்களே. அது என்னன்றதோ நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அதே போல் டிக்ரீஸ் அண்ட் யூஃப்ரட்டஸ் நதி ஓரத்தில் மெசபட்டோமியா சிவிலைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இல்லை ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற வந்து ஈரான் கிட்ட தான் இருக்குது இந்த டிக்ரீஸ் யூஃப்ரட்டஸ், இன்னும் அந்த நதிகள் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஈஜிப்ட் பக்கத்தில் ஈஜிப்ட் சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைல் நதி ஓரத்தில் உங்களுக்கு இன்னொரு சிவிலைசேஷன் ஈஜிப்ட் சிவிலைசேஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்தியா ஹரப்பன் சிவிலைசேஷன் அந்த காலத்திலேயே இவங்களோட ட்ரேட் பண்ணியிருக்கு. இப்போலாம் ஏர்போர்ட் எல்லாம் ஃப்ளைட் ராக்கெட்னு சும்மா ஜம்முன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே எல்லா கண்ட்ரிஸோடையும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் பாருங்கள், இங்கேருந்து அவங்க எல்லா பிளேசஸ்க்கும் ட்ராவல் பண்ணி அங்கெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது விற்பனை இதை சொல்லுவாங்க. ஓகே கூல், அதுதான் அவங்க எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளே. ஸோ இப்போ நம்ம அவங்களோட எல்லாத்தையுமே ஒரு ஒரு சைட்ஸையும் பார்த்துக்கிட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக இந்த கிளாஸை லாஸ்ட் வர பாருங்க நண்பர்களே. ஸோ இப்போ இந்த இடங்களை முதல்ல சொல்கிறேன், இந்த மேப் வச்சு எந்தெந்த பிளேசஸ் எங்கெங்கே இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அந்த பிளேஸை குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஐஏஎஸ் சொல்கிறீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதினாலும் இம்பார்ட்டன்ட் வரும். ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணும்போது ஒரு பொம்மையை போட்டு ஒரு இமேஜை போட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மற்றவங்களோட அதிகமாக கொடுக்கப்படும். ஸோ மேலேருந்து வரும், இது இண்டஸ் ரிவர், இண்டஸ் ரிவரோட இன்னும் நதிகள் சேர்க்கப்பட்ட வேறு நதிகள் என்னென்னா ஜீலம், செனாப், ரவி, பியஸ், சட்லஸ், ககர் ஹக்ரா. ககர் ஹக்ரான்றது இப்போ அழிஞ்சு போச்சு, ஆனால் அது வந்து கங்கா இண்டஸ் ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி மாதிரி, ஒரு துணை நதி மாதிரி. அது வந்து முக்கியமாக சரஸ்வதி நதின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த சரஸ்வதி நதியை கண்டுபிடிச்சி திருப்பி டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வரைக்கும் உண்மை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மண்டான்றது நார்த்தன் மோஸ்ட் எண்டு. அதே போல் அது கீழே வந்தீங்கன்னா ரோப்பர்ன்ற இடம் இங்கே இருக்குது, ஹரப்பா வந்து இந்த இடத்துல இருக்குது, இண்டஸ் நதி ஓரத்தில். அதுக்கடுத்து பனவாலி இந்த இடத்துல இருக்குது, காலிபங்கன் வளவி அதிகமாக கிடைச்ச இடம், ராக்கி கர்கி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹுஷாரோ, மஹெஞ்சதாரோ, மஹெஞ்சதாரோ பாருங்கள் இண்டஸ் ரவி ஓரத்திலே இந்த இடத்துல மஹெஞ்சதாரோ இருக்குது. அதுக்கடுத்து சன்ஹுதாரோ இருக்கிறதுலே ஒரு பெரிய சிட்டடல் இருக்கிற சிட்டின்னு சொல்லலாம். பேலாக்கோட், நெக்ஸ்ட் அல்ஹாதினோ, தோலவீரா, தோலவீரா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரான் ஆஃப் கட்ச் குஜராத்தில் அந்த இடத்துல இருக்கிற இடம். அந்த சுர்க்கட்டடோ, சுர்க்கட்டடோ வந்து உங்களுக்கு ஹார்ஸ் எவிடன்சஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு லோத்தல் வந்து ஒரு சீ போர்ட், ஒரு சீ போர்ட் வந்து லோத்தல், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே போல் இங்கே பாருங்கள் சுத்கா ஜெண்டர், வெஸ்ட் சைடில் லாஸ்ட் எண்டு வந்து சுத்கா ஜெண்டர், பலுச்சிஸ்தான் ரீஜன். இந்த ரீஜனில் தான் பாகிஸ்தானோட பலுச்சிஸ்தான் ரீஜன் இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இது வந்து நான் இடங்களை உங்களுக்கு இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே போல் கீழே இருக்கிற இமேஜை பாருங்கள், நான் எப்பயுமே கிளாஸ் இருக்கும்போதுனா இமேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கடுத்து நம்ம தீரிக்குள்ள போவோம். ஏன்னா இமேஜஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நடுவில் ட்ரைனேஜ் வந்து மூடப்பட்ட ட்ரைனேஜ் பேட்டர்ன் இருக்குது, செங்கல்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வீதி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குது, அப்படின்னா ஒரே மாதிரி ஷேப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஏதாவது வீடு கட்டி தந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் கட்டி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க சிஸ்டமில் நம்ம இவ்வளோ லேக்குனாக இருந்தாலும், ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சிட்டியை ஒரு பிளான்டாக ஸ்ட்ரைட் அண்டு ஸ்டாக்னெண்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இதுதான் அவங்களோட சிட்டி, அவங்களோட வாழ்வாதாரம். இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய இமேஜஸ்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம
ஹரப்பன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி ஆரம்பத்துல இருந்து வரிசையா பார்த்துட்டே வருவோம். இது பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இதோட காலகட்டம் என்ன, 2500 வருஷம் வந்து 1700 வருடம் பிசிக்கு நடுவில் இருக்கும். இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல் இதை மொத கண்டுபிடிச்சது என்னன்னா, ஹரப்பாவை 1921 வந்து ராய் பகதூர் தயாராம் சஹ்னி, அப்படின்னா டிஆர் சஹ்னின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராய் பகதூர் தயாராம் சஹ்னி, சஹனி ராம் சஹனின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அவங்க போதும். அதே போல் மகேஞ்சதாரோ 1922 ரகால்தாஸ் பெனர்ஜி, ஆர்டி பெனர்ஜி என்றவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இவங்க தான் அதை இன்வென்ட் பண்ணவங்க. இன்னும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன வரிசையாக பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் வந்து 3500 வருஷம் பிசிக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதே போல் மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன். அப்படின்னா மெச்சூர் ஹரப்பனில் தான் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் மிக சிறப்பாக வலிமையாக நல்லா ஒரு எனர்ஜியோட சூப்பராக ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்த காலம் தான் இந்த மெச்சூர் ஹரப்பன். அதுக்கு முன்னாடி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு லேட் ஹரப்பனில் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, அதோட அழிஞ்சிருவாங்க லேட் ஹரப்பன் ஃபேஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேர் எப்படி வந்துச்சு. ஹரப்பா என்ற இடத்த முதல்ல கண்டுபிடிச்சதுனால அது ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லப்படுது. அதே போல் இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ் ரிவர் பக்கத்துலேயும் இல்லாட்டி சரஸ்வதி ரிவர் பக்கத்துலேயும் அதிகமான சைட்ஸ் இருக்கிறதுனால, அந்த நதியோரத்தில் தான் அதிகமான மக்கள் வாழ்ந்ததுனால நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் சொல்லுவோம், இல்லாட்டி சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லுவோம். இதுதான் அதுக்கு பேர் எப்படி வந்துச்சு, எட்டிமாலஜினா பேர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இவங்க மொத முத எங்கேருந்து ஒரிஜினேட் ஆனாங்கன்னா, ரெண்டு தீரி இருக்கு நம்பர்களே. மெஹர்கா என்ற இடத்துலருந்து ஒரிஜினேட் ஆனாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னன்னா சவுத் இந்தியா, நம்ம தமிழர்கள் இருந்தால் அங்கே வாழ்ந்துட்டு ரெண்டாவது அவங்க சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு தமிழர்களாக டிராவிடியனர்ஸாக செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தீரி எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா அந்த காலத்துக்கு யாரும் டைம் மிஷின் வச்சு போய் கண்டுபிடிக்கல. அங்கே கிடச்ச சில எவிடன்சஸ் வச்சு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெருமை என்னென்னா, நிறைய தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சிவிலைசேஷன்லையும் நம்ம மக்கள் தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச கதைகள், பட் ஆனால் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய ப்ரூஃப்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ட் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ஜியோகிராஃபி வந்து முக்கியமாக சரஸ்வதி ரிவர், இண்டஸ் கங்கா ட்ரிபியூட்ரிஸ், அப்படின்னா துணை நதிகள், இண்டஸ் கங்கா இதோட துணை நதிகள் ஓரத்தில் தான் இந்த சிவிலைசேஷன் வந்து அதிகமாக காணப்பட்டது. அதுக்கடுத்து வெஸ்டர்ன் மோஸ்ட் எண்ட் எதுனா இந்த சுட்கா ஜெண்டர், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, வெஸ்ட் எண்ட் வந்து சுட்கா ஜெண்டர், பலுச்சிஸ்தான் ரீஜனில் தான் வெஸ்ட் எண்டு. அதே போல் ஈஸ்டர்ன் எண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலம்கீர்பூர்ன்றது மீரட் பக்கத்தில், இந்த இமேஜில் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷில் ஈஸ்டர்ன் எண்டில் வரும், அலம்கீர்பூர் மீரட் பக்கத்தில். அதே போல் சதர்ன் மோஸ்ட் என்னென்னா தைமாபாத், அகமத் நகர், மகாராஷ்டிரா பக்கத்தில் இங்கே ஒரு தைமாபாதன் ஒரு ஏரியா இருக்கும், அந்த இடம் தான் சதர்ன் மோஸ்ட் எண்ட். அது கீழே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காணப்படவில்லை. அதே போல் நார்த்தன் மோஸ்ட் என்ன எண்ட் எதுனா மண்டா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இடம் தான். ஸோ அது இதுதான் அதோட எக்ஸ்டென்ட். அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்ன்ற நாலு பக்கமும் லாஸ்டஸ்ட் சைட்ஸ் எது கண்டுபிடிச்சாங்கன்றதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களோட டவுன் பிளானிங் பார்த்தீங்களா, அவங்களோட டவுன் பிளானிங். இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதிலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நல்லா பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ரைட் ரோட்ஸாக இருக்குது. இங்கே மாடு கட்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மாட்டு வண்டிலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே என்னென்ன, டூ ஃப்ளோர்ஸாக இருக்குது. எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா டூ ஃப்ளோர்ஸாக இருக்குது. இந்த மொட்டை மாடியிலலாம் சுற்றிட்டுருக்காங்க, என்னென்னமோ காய் போட்டிருக்காங்க. ரெண்டாவது கீழே அவங்க வேலையை செஞ்சுட்ருக்காங்க, ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. நிறையா குடும்பங்கள் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே வீட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நிறையா ஃப்ளோர்ஸாக இருக்குது. சின்ன சின்ன இந்த ரூமில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, கீழே ஒருத்தர் ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க வேறு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் என்னது, ஒரு வீடு வந்து நம்ம எப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி டூப்ளெக்ஸ்னு சென்னைக்கு அருகே அப்படின்னு எவ்வளோ ஃபேமஸாக இப்போ இந்த காலத்தில் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்திலே அந்த மாதிரி கெத்தாக ஒரு ரூம் ரூமாக டிவைட் பண்ணி நல்ல வாழ்க்கையை அவங்க ஸ்பெஷல் டிவிஷன்ஸாக, அப்படின்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு எல்லாமே ஸ்பெஷல் ரூம், டிராயிங் ரூம், இந்த மாதிரி எல்லா ரூம்ஸும் மெயின்டைன் பண்ணி சூப்பரான டூ ஃப்ளோர் பில்டிங்ஸாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இமேஜ் வச்சு தான் சொன்னேன் நம்பர்கள். அதுக்கடுத்து நம்ம தீரிக்கு போவோம், தீரியும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து டவுன் பிளானிங் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே வந்து அப்பர் பார்ட் லோவர் பார்ட்னு இருக்கு. ஒரு டவுன் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க. கொஞ்சம் உயரமாக இருக்கிற பகுதி தான் மேல் பகுதினு சொல்லுவாங்க, அதை சிட்டாடல்னு சொல்லுவாங்க. அதே போல் லோவர் சொசைட்டி. ஆனால் மேல் பகுதி அதிகமாக பணக்காரங்க, நல்லா ரிச் மெர்ச்சன்ட்ஸு, இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க, பணத்தால் கொஞ்சம் உயரப்பட்டவங்க தான் இருந்தாங்க. அதே போல் லோவர் பார்ட்டில் வந்து கீழ்பாட்டில் வந்து என்னென்னா, அவங்க வந்து கொஞ்சம் கம்மியான சொசைட்டி இருந்தாங்க. அந்த காலத்தில் ஜாதி மதம் இந்த மாதிரிலாம் இல்லை, பட் ஆனால் இதை வச்சு சொல்கிறாங்க, இந்த சிட்டாடல் லோவர் பார்ட் இதை வச்சு சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் பணக்காரு ஏழை இந்த டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் சொல்கிறேன் நண்பர்கள், நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஒரு சிஸ்டம், ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து 1000 வருஷமாக நமக்கு வந்து ஜாதி மதம் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. வரப்போகிற காலத்தில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நமக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ நீங்கள் நல்லா லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா,
உங்களோட நம்மளோட லைஃப் எப்படி எண்ட் ஆக போகுதுன்றது கூட நமக்கு நல்லா புரிஞ்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டே நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே. அதுக்கடுத்து மெட்டீரியல் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே, நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், எப்படி நமக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் எப்படி ஒற்றுமை இருக்குன்றத நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. அதுக்கடுத்து மெட்டீரியல் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா சன் ரைட் பிக்ஸ் அப்படின்னா ரெண்டு வகையான செங்கல்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது முன்னால காலத்தில் வந்து செங்கல் வந்து தீயில காய வச்ச செங்கல்லாம் யூஸ் பண்ணதில்லை. இப்போ வந்து என்னன்னா ரெண்டு ரகமான செங்கல்கள், ஒன்று வெயிலில் காய வச்ச செங்கலும் இல்லைன்னா பேக்ட் அப்படின்னா தீயில காய வச்ச செங்கலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு விதமான செங்கலும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹவுசஸ் எல்லாம் இருந்துச்சா, அந்த ஹவுசஸ்னா தனி வீடு, தனி வீட்டில் என்னென்னா சிங்கிள் ரூம் இருந்துச்சு, மல்டிபிள் ரூம்ஸாகவும் இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு கிணறு இருந்துச்சு அவங்க வீட்லேயே, அதுக்கடுத்து வாட்டர் ரிசர்வாய்ஸ் எல்லாம் கிளியராக வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு டேப் இருந்துச்சா, இப்போ கூட கிராமத்தில் போனீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் டேப்பில் தண்ணி கூடத்தை தூக்கிட்டு, ஏன் இப்போ கூட நம்ம சென்னையில் சில கோவம் பக்கத்தில் என்ன தண்ணி கூடத்தை தூக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக தண்ணி டேங்க் ரிசர்வாயர் வீட்டுக்கு குழாயின் போட்டு மிக சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க வீட்டிலேயே குளிக்கிறதுக்கான இடம், ட்ரைனேஜ் எல்லாமே மூடப்பட்டு செங்கலால் ஒரு ப்ராப்பராக தயார் செஞ்சு ஒரு ஃப்ளோவோட க்ளீனாக நீட்டாக ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடு எல்லாமே 2 ஸ்டோரி அப்படின்னா 2 மாடி வீடு தான் நிறையா இருந்துச்சான். அதுக்கடுத்து அந்த வீட்டில் வந்து செங்கலால் செய்யப்பட்டது, இன்னும் ஃபயர் அப்படின்னா டெரக்கோட்டனா அதான் களிமண்ணால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி இதை வச்சு தான் அவங்க ரூம்ஸ் எல்லாத்தையுமே சைடு மதிலில் தேய்க்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து அவங்க லார்ஜர் சின்ன சின்ன வீடும் இருந்துச்சு, பெரிய வீடை சுற்றி சின்ன சின்ன வீடுங்களும் இருந்துச்சு. அதனால எல்லா ரகமான வீடும் நம்ம அந்த காலத்தில் காணப்பட்டுச்சு நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். அப்படின்னா பொது இடங்கள், கிரானரிஸ்னா நம்ம விவசாயம் செய்கிறோம் அதில் விளைய வைக்கிறோம்னா அது எல்லாத்தையுமே புதுசாக ஒரு இடத்துல மூட்டை மூட்டையாக அரிசி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போ மண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு வந்து அந்த விவசாயம் பண்ண அரிசி தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு குடவுன்ஸ் இருக்கும், அதை தான் கிரானரிஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் சிட்டாடல் வந்து ஒரு பொது இடம், விற்பனைக்காக மர்ச்சன்ஸ் எல்லாமே வியாபாரிங்க வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரி ஒரு சிட்டாடல் இருந்தது ஒரு பொது இடமா இருந்துச்சு. இதெல்லாம் பொது இடங்கள், அவங்க செஞ்ச பில்டிங்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. சிட்டாடல் எப்பயுமே என்னன்னா இந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா அதோட உயர்ந்த பகுதி தான் சிட்டாடல்னு சொல்லுவாங்க. ரோடு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இமேஜில் பார்த்தோன்னே நான் காட்டிட்டேன், ரோடு எல்லாமே ஒரே நேர்கோடாக இருந்துச்சு. நம்ம இப்போ இருக்கிற ரோடை பார்த்தோன்னா பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு குழியும் குட்டியே அங்கங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்படி தான் நம்மளோட இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையோட ரோட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு தெளிவான ஸ்ட்ரைட் ரோட்ஸ், ப்ராப்பரான ரோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் வீடு ரோடு எல்லாமே என்னென்னா கிரிட் பேட்டர்னாக இருந்துச்சு. அப்படின்னா பெட்டி பெட்டியாக பாக்ஸ் பாக்ஸாக டிவைட் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் டிவிஷனாக இருந்துச்சு. எங்கேயுமே குழப்பம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி எந்த வீடு அட்ரஸ் பிடிக்கணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு நீட்டாக ரெக்டாங்குலர் பேட்டர்லையோ இல்லாட்டி கிரிட் பேட்டர்லையோ அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் நண்பர்களே. இப்போ மாதிரி ஓப்பன் இல்லை. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா சிட்டிலையும் கிராமத்துலையும் எங்கேனாலும் ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகிட்டு எல்லா சீக்குக்கும் நம்ம ஆளாகிறோம். பட் ஆனால் அந்த காலத்திலே ட்ரைனேஜை சுத்தமாக வச்சுக்கணும், அதை மூடி வைக்கணுன்ற தெள்ள தெளிவான நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ரியர் சைடுக்கு வீட்டுக்கும் வந்தோம், வீட்டு பின்னாடி தான் ட்ரைனேஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்படின்னா வீடுங்க எல்லாமே ஒரு பக்கம் பார்த்துருக்கோம், வீட்டு பின்னாடி ஒரு இடத்துல கனெக்ட் கொடுத்து அதில் ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர், அவங்க எந்த மாதிரி விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால பிரச்சனைகள் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நம்ம தெளி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பாருங்க, இந்த போட்டோ இமேஜ் வந்து அந்த காலத்துலேருந்து எடுக்கப்பட்டது, ஆர்கியாலஜிக்கல்ஸ்னால எடுக்கப்பட்டது. அதை பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சிரும் இங்கேருந்து ஒரு சில விவசாயம் செய்கிறாங்க, அதுக்கடுத்து அதிலிருந்து செய்கிற தானியங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் மாடு வச்சு ஏர் உழுவுறாங்க, இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க, உழுதுறாங்க, இந்த மாதிரி நிறையா வேலைங்க அவங்க விவசாயம் சார்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி அவங்க விவசாயத்துக்கான முக்கியத்துவம் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அக்ரிகல்ச்சர் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக நதி ஓரத்தில் தான் விவசாயத்தை அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இண்டஸ் ரிவர் ஓரத்தில் தான் அதிகமாக விவசாயம் பார்க்கலாம். ஆனால் இண்டஸ் ரிவர் வந்து இமாலயால் இருக்கின்ற ஐஸ் கியூப்னால வர்றதுனால அப்பப்போ தண்ணி கூடும் குறையும். ஸோ அந்த மாதிரி தண்ணி கூடும் போது என்னன்னா இவங்களோட விவசாய நிலங்களும் அதுக்குள்ள வெள்ளத்தினால மூழ்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிலைமைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளம், இதெல்லாம் புதுசில் அந்த காலத்துலேயும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான். ஆனால் விவசாயத்தை விளைய வைக்கிறது முக்கியமான பொருட்கள் ரெண்டு தான். அந்த காலத்தில் அரிசி முக்கியமானதெல்லாம் இல்லை, பட் ஆனால் அரிசி அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க முக்கியமாக விளைய வச்சது எதுனா வீட் அண்ட் பார்லி, இந்த ரெண்டு ரகமான தானியங்கள் தான் அவங்க அதிகமாக விளைய வச்சுட்டு இருந்தாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து முக்கியமாக ஃப்ளட் பிளைன்ஸ்னால் இந்த நதி கொஞ்சம் பொங்கி அந்த வெள்ளம் வந்து அதுக்கடுத்து குறைஞ்சிரும் பார்த்தீங்களா, அதை தான் ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எப்பயுமே நவம்பர் மாதத்தில் நாற்று நடுவாங்க, அதுக்கடுத்து ஏப்ரல் மாதத்தில் அந்த நாற்றை பிடிங்கி அவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து மொத வந்து
உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா காட்டன் கல்டிவேட் பண்ணதுன்னா இண்டஸ் வேலி பீப்புள் தான் அதிகபட்சம்னு சொல்லுவாங்க. கிரீக்கர்கள் அதனால தான் இந்த காட்டனை சிந்தோன்னு சொல்லுவாங்க, அதனால தான் சிந்து நதின்னு பேரும் வந்துச்சு. ஸோ இதுல இருந்தான் சிந்து வேலி சிவிலைசேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து சீசமம் அண்ட் மஸ்டர்டுன்ற மாதிரி சில பொருட்களையும் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க எல்லாமே சேனல் அண்ட் கேனல் இரிகேஷன்லாம் கூட பார்த்துட்டு இல்லை ஓகே சாரி சேனல் அண்ட் கெனல் இரிகேஷன் வந்து அந்த ஆப்ஷன் அப்படின்னா நதி ஓரமாக வர்ற தண்ணி வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ணாங்களே தவிர அதை விட்டுட்டு அதை நதியை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தனி காலவா காவா தோண்டி அந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் பண்ணதே இல்லை. அது இது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த காலத்தில் நதி மட்டும்தான் அவங்களுக்கு சோர்ஸாக இருந்துச்சு. ஓகே நான் கொஞ்சம் சொதுப்பிடுச்சு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிகேஷன் விஷயத்துக்கு வருவோம். இவங்க டொமஸ்டிகேஷன்னா வீட்டோட வளர்க்குற மிருகங்கள் என்னென்னா முக்கியமாக ஹம்ப்டு புல்ஸ். நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நிறையா பேர் போராடணும் கூட எல்லாமே அது வந்து அதை தான் ரெண்டு வித்தியாசம். ஜல்லிக்கட்டு மாடுக்கும் இன்னொரு மாடுக்கும் வித்தியாசம் என்னென்னா அது வந்து முதுகில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இந்த இது இருக்கும் ஹம்ப்டு புல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம நேட்டிவ் இந்தியன் வெரைட்டி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட்ல அது அதிகபட்சமாக காணப்பட்டுச்சு. இன்னும் அவங்க எறும் மாடு ஷீப்ஸ் ஆடு மாடு கழுத எல்லாத்தையுமே அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. நாய் பூனை மட்டும்தான் அதிகமாக அவங்க பெட்ஸை அவங்க வீட்டோட வளர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம வளர்க்குற மாதிரி தான். நெக்ஸ்ட் அவங்க அதிகமாக கழுத கேமல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் பொருட்களை தூக்கிட்டு போகிறதுக்கும் கழுதையும் ஒட்டகத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்களுக்கு யானையை பற்றியும் தெரிஞ்சிருக்கு, ரைனோசரஸும் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் நஞ்சம் அதை பற்றி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில் என்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு. இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் இல்லை நண்பர்களே, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அங்கிருந்த காலத்தில் பாலிடிக்ஸ் என்னன்னா முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பற்றி கிளியர் பிக்சர் இல்லவே இல்லை. இவர் ராஜா இவர் கம்மி இவர் பெரியாளுன்ற வாழ்க்கை முறையே அங்கே இருந்ததே இல்லை. ஆனால் டெமோக்ரஸி சிஸ்டம் மாதிரி எல்லாம் ஈக்குவலாக வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கான எவிடன்சஸ் கம்மி தான். அதே போல் மத சார்பற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் மதத்துக்கு சார்பற்ற எவிடன்சஸ் கூட நமக்கு கிடைக்கல நண்பர்களே. அந்த காலத்தில் வந்து எப்போ நம்ம மதம் இதெல்லாம் வந்துச்சோ அதுக்கடுத்து பிராமணர்கள் வந்து நம்ம இந்தியாவில் டாமினேஷன் அதிகமாயிட்டாங்க. அவங்களோட சொல்ல தான் கேட்க அதிகமாக ஃபாலோ ஆக ஆரம்பித்தாங்க, அவங்களோட டாமினேஷன் அதிகமாகிச்சு. பட் ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த காலத்தில் ப்ரீஸ்ட் டாமினேஷன் இல்லவே இல்லை. அப்படின்னா நான் சாமியார் சாமியார் சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும்ன்ற ஒரு வாக்கே இல்லவே இல்லை நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இவங்க வந்து இன்னும் மர்ச்சன்ட்ஸ் வந்து அதிகமாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. மர்ச்சன்ட்னா வியாபாரிகள் அந்த ட்ரேட் பண்ணுறவங்க இவங்க தான் அதிகமாக இருந்தாங்க, அவங்க தான் அந்த சொசைட்டியில் டாமினேட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க கண்டா ஒன்றுக்கு ஒன்றா எல்லாருமே கோஆர்டினேட்டாக ஒரு கொள்கையாக ஒரு டீமாக ரெடி பண்ணி அவங்க ரூல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுறாங்க. பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லை, இது வந்து நம்மளோட வியூகம் தான். அதுக்கடுத்து நம்ம என்னென்னா முக்கியமாக இது வந்து ஓகே நம்மளுக்கு இதை நம்ம பார்த்தது தான் ஹரப்பன் சொசைட்டியோட வாழ்க்கை முறை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறோம்னா இப்போ அவங்க நல்லா ஒரு சிசிடிவி வந்துட்டாங்க, சொசைட்டியாக வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருக்காங்க. அப்போ ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்படி காலைல வந்தால் ஜாகிங் போவோம், ரிலாக்ஸ் ஆகும், பார்க் போவோம், அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவோம், அந்த மாதிரி அவங்களும் ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்று தான் இருந்தாங்க. அது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. முக்கியமாக டெரகோட்டா ஃபிகரின்ஸ். டெரகோட்டான்னு ஒன்றும் இல்லை நம்மளே, களிமண்ணால் செஞ்ச பொம்மைங்களெல்லாம் அதிகமாக விளையாண்டுருந்தாங்க குழந்தைங்க எல்லாமே. முக்கியமாக எர்த்தன் கிளேவேர் எல்லாமே இந்த களிமண்ணால் செய்யப்பட்டது. இந்த பொம்மைங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. சில பொம்மைங்களை அவங்க வழிபட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படின்னா சாமி மாதிரி கும்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அவங்க செஞ்ச பொம்மைகள் வந்து பறவையோ இல்லை நாயோ ஆடோ மாடோ குரங்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல் ஷேப்பில் தான் அவங்க பொம்மைங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் பெண் உருவத்தில் செய்தப்பட்ட பொம்மைகள் கூட அவங்க ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய எவிடன்சஸ் பார்த்தோன்னா ஆண் உருவத்தை விட பெண் உருவத்தில் செஞ்ச பொம்மைங்க தான் அதிகமாக இருந்துச்சு நண்பர்களே. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யோகா வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் டைத்தில் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எதை வச்சு சொல்கிறேன்னா சில மண்ணால் களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் என்னென்னா யோகா செய்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் காணப்பட்டிருக்கு, அதனால தான் அவங்க யோகா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அது வீணை வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் கூட அவங்க விளையாண்டே இருந்தாங்க. ஸோ கேம்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அதிகமாக கியூபிக்கல் டைஸ் அப்படின்னா தாயம் விளாடுவாங்க தெரியுமா, டைஸ் கேம்ஸ் எல்லாம் விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்னும் பெயிண்டிங் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஸ்டோன் ஏஜ்ல வந்து மதுல தான் அதிகம் பெயிண்ட் பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்னன்னா மதுல பெயிண்ட் பண்றது வந்து சுத்தமாக காணப்படவில்லை. அதிகமாக பாட்ரிஸ் பெயிண்டிங் எல்லாமே அந்த மண்பானை மேலே அந்த பாட்ரி மேலே அழகாக சித்திரீகரித்து பெயிண்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நண்பர்களே.
ஸோ நல்லா இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ் பார்த்தாலும் தெரியும், இந்த ஆள் கையில ஒரு ப்ளூ கலர் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு. இங்க ஒருத்தர் வந்து வெயிட் மிஷின்லாம் ஃபாலோ ஆயிட்டு பாருங்க, அந்த காலத்துல எவ்வளவு மாடர்னைஸ்டா இருந்துட்டு இருந்தாங்க. இங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு சில பேர் வியாபாரத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தமா ட்ரெஸ்ஸிங்கும் காட்டன் கிளாத் இந்த மாதிரி ஹெட்டுக்கு ஒரு தலைப்பாக மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை மருந்து ஒரு கொஞ்சம் மாடர்னைஸ்டு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்க போறோம். அவங்க முக்கியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து அந்த காலத்துல வந்து வீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஹரப்பன் காலத்துல. ஆனா அந்த வீல்ஸ் எல்லாமே சாலிட் வீல்ஸ். இங்க பாருங்க, ஒரு வீல் வந்து இப்ப நம்ம டயர்ல செய்த லாரி வீலு, பஸ் வீலு, சைக்கிள் வீல் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அது எப்படி உருவாச்சுன்றதை இங்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வுட் ஆலை, ஒரு சக்கையால, ஒரு கட்டையால செய்த சக்கரம் முதல்ல உருவாச்சு. அதுக்கடுத்து அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி வேற மாதிரி, அதுக்கடுத்து அதை சுத்தி டயரை டைப் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த இதே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா காற்றுல ஒரு டியூப் ரெடி பண்ணி அதுல ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இங்க பாக்கலாம் இந்த இமேஜ்ல என்னன்னா ஒரு மண்பானை செய்கிற ஒரு மாதிரி இமேஜ் இருக்கு. அதுக்கடுத்து இங்கே என்னன்னா ஒரு குதிரை வண்டியில் போகிற மாதிரி, இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது நண்பர்களே. அதுக்கடுத்து அவங்க அதிகமாக வந்து புல்லட் காட்டில், காலை மாட்டில் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த புல்லட் காட் மாட்டு வண்டி அதெல்லாம் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஆத்தோரத்தில் இருக்காங்கனால அவங்க போட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நண்பர்களே. இதுதான் அவங்க விதவிதமான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இன்னும் கூட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன பொருட்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காப்பர், ஸ்டோன், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயத்துல வந்தீங்கன்னா அவங்க மெட்டாலிக் பார்ட்ஸ், பேன், வெப்பன்ஸ் எல்லாமே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ஸ் என்ன முத்துக்கள்னு சொல்லலாம், பெடமெண்ட்ஸ், அமில்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய அவங்க கோல்டில் தங்கத்தால் செஞ்ச, சில்வரால் செஞ்ச மெட்டீரியல்ஸ் கூட அவங்க ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நண்பர்கள். அங்கே வந்து அந்த காலத்தில் காசு காணப்படவில்லை, பட் ஆனால் பார்ட்டர் சிஸ்டம் அதிகமாகிச்சு. பார்ட்டர் சிஸ்டம்னா காசால் இல்லை, இப்போ நான் ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் கொடுப்பீங்க, அது பேரம் பேசி வாங்குவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்ட்டர் சிஸ்டம், பேரம் பேசி வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அது போல அதே போல் மெட்டாலிக் மணி யூஸ் பண்ணதா எவிடன்சஸ் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் மாதிரி இந்த மாதிரி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா ட்ரேட் நெட்ஒர்க். அவங்க என்ன ட்ரேட், எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த பிளேசஸோட அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆப்கானிஸ்தான், பர்ஷியா, பர்ஷியனா இப்போ இருக்கிற ஈரான் தான் பர்ஷியான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தில்முன் மக்கான், இது ரெண்டும் வந்து அவங்க ட்ரேடிங் பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெசபடோமியான ஆரம்பத்திலே ஒரு இமேஜில் காட்டின நண்பர்களே, அங்கெல்லாம் அதிகமாக ட்ரேட் பண்ணிருந்தாங்க. கிரீஸ், கிரீக்கர்களோட இன்னும் ஈஜிப்டர்களோட அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை, அவங்க விளையாடுறதுக்கு தயார் செஞ்ச பொம்மை, அது எவ்வளோ அழகாக மாட்டு வண்டியில் ஒருத்தர் உட்காந்து ஓட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த காலத்தில் சித்திரீகரித்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸ், அவங்க என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க பாருங்கள். ஒருத்தர் பானை செஞ்சிட்ருக்காங்க, ஒருத்தர் படகு ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அதில் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா நகை வெரைட்டிஸ் பார்க்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நகைகள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க நகை போட்டுட்டு இருந்தாங்க, ஆர்னமெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தாலே நல்லாவே புரியும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்ப்போம் அவங்க ஆக்குபேஷன்ஸ் என்னென்னா சீல் மேக்கிங். அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்போ ரவுண்ட் கலர் சீல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு பிராண்டுன்னு செஞ்சிட்ருப்போம், அந்த மாதிரி பிராண்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சீல்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஷெல்ஸ் எல்லாமே யூஸ் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. போட் மேக், படகுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. மேன்சினரினா வீடு கட்டுற வேலை அந்த மாதிரி, இன்னும் ஆர்னமெண்ட் மேக்கிங், நகைகள் செய்கிறது, அதுக்கடுத்து பானைகள் செய்கிறது, பொம்மைகள் செய்கிறது, இன்னும் துணி நெய்யறது, இந்த மாதிரி சில தரப்பட்ட வேற வேற ஆக்குபேஷன்ஸ்லாம் அவங்க நம்பிக்கிட்டு தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்குபேஷன்ஸ்னால் அவங்க செய்கிற தொழில்கள். ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பாட்ரி. பாட்ரி விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க அதிகமாக வந்து வீலில் செய்த பாட்ரி தான் அதிகமாக காணப்பட்டது. ஹேண்ட்மேட் பாட்ரியும் கையால் செஞ்ச பானையும் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ தான் டெக்னாலஜி கூடிடுச்சுல, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு பானையை செய்யும் போது கையால் செஞ்ச பானைக்கான வேல்யூ இருக்காதுல்ல. ஸோ அதனால வீல் மேட் பாட்ரி தான் அதிகமாக இருந்துச்சு நண்பர்களே. இன்னும் அதே பானை மேலே அவங்க மரத்தோட இலைகள் மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வேறு டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, இன்னும் சர்க்குலர் டிசைன்ஸ்லாம் அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா லாங் பேரல் ஷேப்டு கார்னியல் பீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இதை தான் லாங் பேரல் ஷேப் கார்னியல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்க தங்கமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா அதை சுத்திகரம் பண்ணுற டெக்னாலஜி அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் நம்மளை. அதுக்கடுத்து அதிகமாக பிரேஸ்லெட்ஸ், ஆம்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க கைக்கும் காதுக்கும் எல்லாத்துக்கும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காது, பட் அவங்களுக்கு காப்பர் யூஸ் பண்ணுறாங்க, பிரான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான டெக்னாலஜி பொருட்கள் வேறு வேறு இடத்துல இருந்து தான் கிடைக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சோர்ஸ் எங்கே இருந்ததை பார்ப்போம். காப்பர்னாலே கே3 மைன்ஸ், நான் ரொம்ப நேரமாக ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி தான்,
ராஜஸ்தான் இருக்கிற கேத்ரி மைன்ஸ்ல தான் காப்பர் வந்து அதிகமாக கிடைக்கப்படுது. சேர்த்து பிளேட்ஸ்ன்றது ரோஹினி ஹில்ஸ்ன்றது சிந்து பக்கத்தில் அங்கே தான் அதிகமாக காணப்படுது. கர்னேலியன் பீட்ஸ் வந்து குஜராத் அண்ட் சிந்து இடத்துலருந்து எடுத்துக்கிறாங்க. லெட் வந்து சவுத் இந்தியாவிலிருந்து அதிகம் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. லாபிஸ் லெசுலி, இதுக்கு முன்னால் ஒரு இமேஜில் ஒருத்தர் கையில் ப்ளூ கலராக ஒரு கல் வச்சுருந்தான்னு சொன்னேன்ல, நீங்கள் மகஞ்சதாரோ படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட நம்ம ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் வந்து இந்த லாபிஸ் லெசுலி தான் அவங்க தோட்டத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து ஹரப்பா மகஞ்சதாரோக்கு வருவார். ஸோ இதெல்லாமே அதிலிருந்து நம்ம ஒரு சில படங்கள் நல்லதாக விஷயம் இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கணும் நம்பருந்து. அதுக்கடுத்து காஷ்மீர் அண்ட் ஆப்கானிஸ்தான் இடத்துல தான் அதிகமாக இந்த லாபிஸ் லெசுலி காணப்படும். டேர்க்வைஸ் அண்ட் ஜார்டியம் வந்து சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரான் இடத்துல அதிகமாக காணப்படும். அமிதிஸ்ட் வந்து மகாராஷ்டிராவில், அகட்டே செல்கடமி கார்னேஷியா இதெல்லாம் சௌராஷ்டிரா இடத்துல அதிகமாக இருக்கும். இதுதான் நண்பர்களே இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் எல்லாமே. இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தி தான், ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்க தான் வேணும் நம்புறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ் படிக்கணும்னா இவ்வளோ டெப்த்தாக தான் படிக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் என்னென்ன, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண மெஷர்மெண்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா டென்டல் ட்ரில், இங்கே பாருங்கள் பல்லு வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டென்டல் ட்ரில்ஸ், பவு ட்ரில், இன்னும் என்னென்ன பட்டன்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம இப்போ பட்டன்ஸ் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறாங்க, பட்டன் யார் கண்டுபிடிச்சோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் பட்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்னேஸ், அப்போ தீப்பந்த மாதிரி, அதுக்கடுத்து லெவிஸ், ரூலர்ஸ், ஸ்டெப்பல்ஸ் இதெல்லாமே அவங்க கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள் இந்த டைஸ் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸ்கேல் கூட இண்டஸ் வேலி அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து வெயிட்ஸ், இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெயிட்ஸ், அதோட வெயிட் நம்ம இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு சேர்ந்த மக்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க நண்பர்களே. அடுத்து டூல்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க முக்கியமான டூல்ஸ் என்னன்னா காப்பர் மைனிங், இன்னும் கே3 காப்பர் மைன்ஸ் இதெல்லாமே ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் காப்பர் பிரான்ஸ் டூல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ளாட் ஆக்சஸ், சிசல்ஸ், ஆரோ ஹெட்ஸ், ஸ்பியர் ஹெட்ஸ், நைவ்ஸ், சாஸ் ரேசர்ஸ், ஃபிஷிங் ஹுக்ஸ் இதெல்லாமே அவங்க அதிகமா யூஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவங்க இரும்பை யூஸ் பண்ணதே இல்லை நண்பர்களே. நம்ம இது மட்டும் எல்லாரும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. ஒரு இந்தியா மேப் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த இந்தியா மேப் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வரைகிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். பாருங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக நார்த் வெஸ்ட் இங்கே இருந்தாங்க. இங்கே வந்து காப்பர் தான் அதிகமாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைத்தில் அவங்க ஐரன் யூஸ் பண்ணவே இல்லை, நமக்கு கிடைச்ச எவிடென்ஸை வச்சு. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வேதிக் சிவிலைசேஷன் வரும், மகாஜனப்தாஸ் வரும், அவங்க இந்து நதி பக்கத்துல இருந்து கங்கா நதி ஓரமா வருவாங்க. ஸோ இங்க ராஜ்கிரகான்ற ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்துல தான் அதிகமான ஐரன் மைன்ஸ் வந்து ஒரு மலையிலிருந்து கிடைக்கும். ராஜ்கிரகான்ற ஒரு மலை பிரதேசம், அந்த மலையில இருந்தா இரும்பு அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் வேதிக் பீரியட்ல மகாஜனபதாஸ் எல்லாமே வரும்போது அதிகமா ஐரன் கிடைச்சி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவேன், பட் ஆனா தெரிஞ்சுக்கணும். இது இப்ப நான் பொம்மை போட்டு சொன்னதால, இமேஜ் வரைஞ்சு சொன்னதால உங்களால மறக்க மாட்டீங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஐரன் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை நண்பர்களே. அதுக்கடுத்து நிறைய காப்பர் டூல்ஸ் எல்லாமே குஞ்சேரியான்ற இடத்துல தான் அவங்க காணப்பட்டது. இன்னும் மெஷரிங், ஒரு பால்னா நம்ம லிட்டரில் அளப்போம், அதே போல் ஒரு மீன் வாங்குகிறோம், வேற காய்கறி வாங்குகிறோம், எல்லாம் வாங்குறோம்னா ஒரு வெயிட் போட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோன்னு நம்ம வாங்குவோம். அதெல்லாம் அந்த காலத்துலயே அவங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்பிட்டு தான் இருந்தாங்க. அது என்னன்னா கியூபிக்கல், இன்னும் ஸ்பெரிக்கல், சர்ட் அண்ட் ஜாஸ்பர் அகேட் இந்த மாதிரி பொருளால் செய்யப்பட்ட வெயிட்ஸ், இங்க பாருங்க இங்க சின்ன சின்ன வெயிட்ஸ் ஒரு ஷேப்பா இருக்கு, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டெசிமல் சிஸ்டம் கூட அவங்க ஃபாலோ ஆகிட்டு தான் இருந்தாங்க. டெசிமல் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், 0.01, 0.11 இதெல்லாமே டெசிமல் சிஸ்டம். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வர்றது யூஸ் பண்றோம்ல, அதுதான் டெசிமல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் அவங்க வந்து மெயிட்ஸ் எல்லாமே 16 டிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 16 சாத்தக் சேர்ன்னு சொல்லுவோம், இல்லை ஈக்குவல் டு சேர் அனு சொல்லுவாங்க. இப்போ கூட அந்த சிஸ்டம் தான் நம்ம இந்தியா சுதந்திரம் வந்த பிறகு நம்பிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 16 அணா சேர்ந்தா 1 ரூபா, இது வந்து அந்த காலத்துல நம்ம ஃபாலோ ஆகிட்டு இருந்த சிஸ்டம் தான். அது இப்போ வந்தது இல்லை, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அவங்க ஃபாலோ ஆனது. அவங்க வந்து 16 சாத்தங்க் ஈக்குவல் டு 1 சேர்ன்னு ஃபாலோ ஆனாங்க. அதுக்கடுத்து நம்ம ருபீஸை கண்டுபிடிச்ச பிறகு வந்து 16 அணா சேர்ந்தா 1 ரூபான்னு நம்பிட்டு இருந்தோம். அதனால தான் பாருங்க 4 அணா சேர்ந்தனா 4 அணான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் சொல்லுவேன், 25 பைஸ்னா 4 அணான்னு சொல்லுவோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா 25 பைஸ் ஈக்குவல் டு 4 அணாஸ். ஸோ அதனால 4 அணா நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருப்போம். ஆனால் 4 அணா என்னன்னா 4 அணா சேர்ந்தா 1.25 பைஸ்ன்னு மீனிங். ஓகே நம்மளே, இதெல்லாமே சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஐவரி ஸ்கேல் அவங்க டிவைட் பண்ண வந்து அதிகமாக லோத்தல் என்ற இடத்துல வந்து கிடைச்சி. லோத்தல் என்றது ஒரு ஷிப்பிங் ஸ்பாட். அதுக்கடுத்து முக்கியமாக வந்து ஒரு 1.704 mm அதை டிவைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டிவிஷன்ஸும். இன்னும் இந்த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எல்லாமே பிரான்ஸ் ஏஜில் தான் அதிகமாக காணப்படுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்க வழிபட்ட சாமியார், கடவுள் யார், எந்த மாதிரிலாம் வழிபட்டுட்டு இருந்தாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அவங்க முக்கியமாக வந்து மதர் காடஸை வர்ஷிப் பண்ணாங்க. மதர் காடஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஒரு இமேஜ் கிடச்சி அதை சக்தி இல்லைனா மதர் காடஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சக்தி பார்வத்தின்லாம் கும்பிட்டுருக்கோம், அந்த காலத்தில் வந்து அந்த மதர் காடஸை அப்படி கும்பிட்டுருந்தாங்கன்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். அதை தான் இப்போ நம்ம சக்தின்னு சொல்கிறோன்னு இது ஒரு கம்பேரிஷன் தான். ஒரு மேல் காடஸ்னால் நம்ம பசுபதி சிவாவோட கம்பேர் பண்ணுறோம். பட் ஆனால் இதெல்லாமே நமக்கு எழுத்து வடிவில் எதுலேயும் தெரில, ஒரு இமேஜை வச்சு நம்ம வியூகிக்கிறது தான் நண்பர்களே. அடுத்து வந்து ஹரப்பன் டயத்தில் வந்து பூமியை வந்து மதர் காடஸோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வகுத்துல இருந்து ஒரு செடி வளர்ற மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்மளால காணப்படும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதிகமாக வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இன்சென்ஸ்னா ஒரு பத்தி பற்ற வச்சு எல்லாம் பூஜை பண்ணுவாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து பசுபதின்றது சிவா வர்ஷிப் பண்ணிட்டு தான் சொன்னோம். அப்படின்னா அவர் வந்து மூணு தலை கொண்ட கடவுள், இன்னும் வந்து அவர் யோகா பொசிஷன்ல உட்காந்துருக்காருன்னு. இப்போ நான் இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த விஷயத்தை மட்டும் நல்லா பாருங்க. இந்த இமேஜில் வந்து என்னது, இவருக்கு மூணு தலை இருக்கு, தலையில ஒரு கொம்பு இருக்கு, அதுக்கடுத்து அவர் உட்காந்துருக்கிற ரைட் சைடு என்னன்னா ஒரு ரைனோசரஸ் நீரியானை இருக்கு, ஒரு பக்கம் எருமை இருக்கு, பஃபேலோ இருக்கு, அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு, இன்னொரு புலி வந்து தாவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே அவர் யோகி ப்ரொசீஜர்ல பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு, சுத்தி இது இருக்கு. அதே போல அவர் முன்னாடி வந்து ரெண்டு மான்கள் விளையாண்டு கொண்டே இருக்கு. இந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா, எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கூட இந்த இமேஜ் வச்சு கேள்விகள் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போதுன்னா முக்கியமான ட்ரீஸ், அவங்க எந்தெந்த ட்ரீயை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பீப்பிள் ட்ரீ தான் அவங்க அதிகமாக வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்லலாம்னா, நிறைய சீல்ஸ்ல வந்து அவங்க பீப்பிள் ட்ரீயை என்கிரேவ் பண்ணியிருந்தாங்க நண்பர்களே. அடுத்து அனிமல்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த அனிமல்ஸ்னா அவங்க எருமை, காளை, டைகர் இந்த மாதிரி தான் அதிகமாக வழிபட்டுட்டு தான் இருந்தாங்க. முக்கியமாக வந்து ஹம்ப்டு புல், நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டில் ஹம்ப்டு புல்லை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை தான் நம்ம கடவுளாக வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர், நிறைய பேர். ஸோ அது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்திலே அவங்க ஹம்ப்டு புல்லை வர்ஷிப் பண்ணாங்க. இது கூட ஒரு எவிடன்ஸ் சொல்லலாம், இண்டஸ் பீப்புள் தான் தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, எவிடன்ஸ் தான் நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, மெத்திக்கல் அனிமல்ஸ் வந்து இவங்க நிறையா ஒரு அவங்களோட கிரியேட்டிவ் நாலேஜ்லாம் நிறைய அனிமல்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா ஒரு மனிதனோட உருவத்தோட அவங்க அந்த உருவத்துக்கு வந்து கொம்பு இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசுபதி பார்த்தீங்களா மாட்டு கொம்பு இருக்கிற மாதிரி, இதெல்லாமே அவங்க வியூகத்தில் செய்யப்பட்டதான். இன்னும் அவங்களுக்கு டெய்ல் இருக்க வால் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இன்னும் மூணு தலை கொண்ட உருவங்கள் நிறையா காணப்பட்டது. இன்னும் மனுஷன் ஒரு ஆட்டுக்கு மனுஷனோட மூஞ்சை போட்டுலாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து செமி ஹியூமன் அண்ட் செமி பவன்னா ஒரு மாட்டு உடம்பு மனுஷ தலை, இல்லை மனுஷ உடம்பு மாட்டு தலை, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து வியூகிச்சது. அது கொஞ்சம் கனவு அந்த மாதிரி யோசிச்சுட்டு க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸோட அவங்க இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட காலத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோயில் கோலம்ன்ற குளம் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்பெஷலாக ஒரு கோயில்ன்ற மாதிரி அதை வழிபடுற மாதிரி சிஸ்டம்லாம் அந்த காலத்தில் இருந்ததே இல்லை. அதே போல் அவங்க சில வர்ஷிப்பில் என்னென்னா ஃபேலஸ் லிங்கா இன்னும் வல்வா யோனி அப்படின்னா ஆண் பெண் உறுப்புகளை கூட அவங்க பூஜை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படின்னா அதையும் வழிபட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து நிறையா மந்திரங்கள், சாம்ஸ், இன்னும் மேஜிக்ஸ் எல்லாமே சாக்ரிஃபைசஸ் எல்லாமே நம்பிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் ஆம்லெட்ஸ் கிடச்சி அந்த மேஜிக் சாம்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கன்னு, இன்னும் அனிமல் சாக்ரிஃபைஸ் மென் சாக்ரிஃபைஸ் கூட அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஆல்டர்ஸ்னா இந்த மாதிரி தீப்பந்தத்தில் அவங்க ஏதாவது ஒரு இது தியாகம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பன்வாலி, லோத்தல், காளிபங்கன், இதை ஞாபகம், பன்வாலி, லோத்தல், காளிபங்கன் இந்த மூன்று இடத்துல தான் இந்த மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு கிடச்சி அந்த எவிடன்ஸஸ் வச்சு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களை புதைக்கும் போது எப்படி புதைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பரியல்ஸ்னா பரியல்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, சர்க்குலர் பரியல்ஸ், இன்னும் ரெக்டாங்குலர் பரியல்ஸ் அதிகம் ஃபேமஸ். இன்னும் கிரிமேஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மெகாலித்திக் பரியல்ஸ் வந்து அதிகமாக சுர்க்கோட்டடா அண்ட் தோலாவீரால் அதிகமாக பார்க்கலாம். மெகாலிக்ஸ்னா பெரிய பெரிய கல்லை நிற்க வச்சு அவங்களோட புதையெல்லாம் ஞாபகமாக, சாரி புதையல்ல, அவங்க இறந்த பிறகு புதைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா சமாதி பண்ணிட்டு இருப்பாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து நிறைய பானையில வச்சு சமாதி பண்றது இந்த மாதிரி சிஸ்டம்லாம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதோட இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, லைஃப் வந்து அவங்க இன்னொரு விஷயம் நம்பிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை வந்து இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது அந்த காலத்துல அவங்க நம்பிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க கிரிமேஷன் பண்றது, இன்னும் பாட்ரி, இன்னும் அவங்க கூட ஏதாவது சேர்த்து அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் செட் பண்றது, இதெல்லாம் நம்ம பழைய சால்கோலி தீக்கி எல்லாத்துலயுமே பார்த்தாச்சு நம்ம. அந்த மாதிரி சிஸ்டம் தான் இவங்களும் ஃபாலோ ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இல்லை நினைக்கிறேன், இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, நம்மளே நம்ம இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும்னா தெரியும், ஆனால் அவங்க என்ன எழுதுனா நமக்கு தான் தெரியாது, அதான் இங்கே பிரச்சனை. ஸோ அவங்களோட ஸ்கிரிப்ட் இருந்துச்சு,
ஆனா அந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு தெரியல. ஓகே நண்பர்களே, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எது மேலாம் இன்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, எது மேலாம் எழுதியிருந்தாங்கன்னா பாருங்க, இந்த பாருங்க ஒரு கொம்பு இருக்கிற மாடு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க மித்திக்கலா யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த இமேஜஸ். இந்த இடத்துல ஏதோ எழுதியிருக்காங்க, மேல மீன் பொம்மை போட்டிருக்காங்க, வேற என்னென்னமோ எழுத்து எழுதியிருக்காங்க. பட் ஆனா என்ன எழுதுனாங்கன்றது தான் நமக்கு புரியல, அதை இன்னும் டெசிஃபர் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சீல் மேல கூட எழுதிருந்தாங்க. ஸோ அதிகமா சீல் மேல அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. மேபி அது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கும் எழுதியிருக்கலாம். இன்னும் நிறைய ஒன் ஹார்ன் புல், பஃபெலோ, டைகர், ரைனோசரஸ், கோட், எலிஃபென்ட், இந்த மாதிரி இமேஜ் பக்கத்துலலாம் என்னென்னமோ எழுதியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அதிகமாக வந்து கேமல்ஸ், அவங்க சீல்ஸில் வந்து நிறைய ஒட்டகத்தை கூட அவங்க சித்திரீகரிச்சுட்டு இருந்தாங்க நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் தான் அவங்க ஃபாலோ இருந்தாங்க. பட் ஆனால் பர்ஃபெக்ட் இதில் ஸ்கிரிப்ட்னா இதான் நமக்கு புரியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. நான் எலும்புலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எலும்புல கூட அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. ஐவரி, யானை தந்தம், காப்பர் பிளேட்டு, பாட்டரி, பானையில இந்த மாதிரி சில நிறைய இடத்துல அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எழுதுனதும் நம்ம இதுவரை கண்டுபிடிக்கல என்ன சொன்னாங்கன்றது. ஸோ அதனால நமக்கு தெரியல நம்பர்ல. இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பொம்மை மறுபடினா இமேஜ் வடிவில் தான் இருந்துச்சு, பிக்டோகிராஃபிக் எழுத்துக்கள் தான் அதிகமாக காணப்படுச்சு. இன்னும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வெஸ்ட் ஏஷியாவுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னா இல்லவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே ஒரு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரா ஒரு ஃப்ளோவாலாம் இல்லை, அதிகமாக வந்து ஒரு மீன் பொம் இமேஜஸ் தான் அதிகமாக காணப்படுது. இங்கே பாருங்கள், மீன் வரைபடம் தான் அதிகமாக இவங்களோட எழுத்துல தெரியுது. இவங்களோட ரைட்டிங் ஸ்டைலை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நண்பர்களே. இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், இதை நல்லா கேட்டுங்க. போஸ்ட்ரோஃபெடான்றது தான் இவங்க எழுதுகிற ரைட்டிங் ஸ்டைல். அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருவாங்க, அதுக்கடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிராமி ஸ்கிரிப்ட்னா நம்ம ரைட் சைட்ருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைட்ருந்து ரைட் சைடுக்கு எழுதிக்கிட்டே போகிறோம். இப்போ நம்ம நார்மல் இங்கிலீஷ் எழுதுறோம், தமிழ் எழுதுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே கரோஸ்தி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கரோஸ்தி ஸ்கிரிப்ட்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கரோஸ்தினா உருது எழுதுவாங்க, அப்படின்னா ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடுக்கு எழுதுவாங்க. இதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் எழுதிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் கரோஸ்தி ஸ்கிரிப்ட். கரோஸ்தி ஸ்கிரிப்ட்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ பிராமி ஸ்கிரிப்ட்னா தெரியும், ரெண்டுமே கன்ஃபியூஷன்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஆனால் போஸ்ட்ரோஃபெடான என்னன்னா, ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்க்கு வரும், நெக்ஸ்ட் லைன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும், அதே அப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்க்கு, ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட்க்கு, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு லைனுக்கு ஒரு லைனுக்கு மாற்றி மாற்றி எழுதுறாங்கன்னா அதை தான் நம்ம போஸ்ட்ரோஃபெடான்னு சொல்லுவோம் நண்பர்களே. இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் அவங்க ஃபாலோ ஆகிட்டு இருந்தாங்க நண்பர்களே. அதுக்கடுத்து இதோட நம்ம லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸோ பி பேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எப்போ குறைஞ்சி, அவங்களோட வாழ்க்கை வந்து எப்போ டிக்ளைன் ஆச்சுன்றதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கான காரணங்கள் என்னன்னா, நிறைய காரணங்கள் நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எதுன்றத இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. பாருங்க, அவ்வளோ வளமையாக வாழ்ந்த காலங்கள் வந்து இந்த மாதிரி அழிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க ஈஸியாக சுத்தமாக அந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான எவிடன்சஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. முக்கியமானது என்னன்னா, நேச்சுரல் காஸ், இயற்கை அழிவுகள்னால அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நிறைய விவசாயம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃபெர்டிலிட்டி அந்த மண்ணோட வளன் போயிட்டு அவங்க அந்த விவசாயத்தை விட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நதியும் வந்து அதோட நதி போறப்ப அதோட ஓட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணும், அதோட ரூட் மாற்றம், அந்த மாதிரி ரூட் மாற்றினால கூட நதி மாறிடுச்சு, அவங்களோட வாழ்க்கை முறையும் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, நதி எல்லாமே காஞ்சி போச்சு, அதனால அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அதனால போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, வெள்ளம் வந்து எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருச்சு, அதனால இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு என்ன, ட்ரவுட்னா பஞ்சம் அதிகமாக வந்தும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதுக்கான காரணம் வேற சொல்கிறாங்க என்னன்னா, இவங்கெல்லாம் நல்லா செழிப்பாக வந்தாங்க, ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டாங்கன்னா காட்டை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டீஃபாரஸ்டேஷன், காட்டை அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து வாழ்வாதாரமும் புது சுத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, இந்தோ ஆரியன்ஸ் வந்தாங்க, இவங்கள துரத்தி அடிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்க சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, டிராவிடன்ஸாக மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே கதைகள், உண்மைகள் எவ்வளோ தூரம்ன்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியல நம்பர்ல. இதுக்கடுத்து இவங்களோட ட்ரேடு வந்து ஈஜிப்டும் மெசபடோனியா ட்ரேடும் குறைஞ்சிருச்சு, அதனால தான் இவங்களோட செழிப்பும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹைப்போதிசிஸ். முக்கியமான ஹைப்போதிசிஸ் யாருன்னா, ஜான் மார்ஷல் சொன்ன என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன் தான் மெயின் ஹைப்போதிசிஸ். இன்னும் மார்டின் வீலர் வந்து ஆரியன் இன்வேஷன் தான் சொல்லியிருக்க. பாருங்க, ஜான் மார்ஷல் சொன்ன ஹைப்போதிசிஸ் என்ன, என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், இயற்கை சீற்றத்தினால தான் அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, அதான் ஜான் மார்ஷல் சொன்னார். அதே போல மார்டிமர் வீலர், இவர் என்ன சொன்னார்னா, ஆரியன்ஸ் இன்வேஷன்னாலதான் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் அழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமானது சொல்றேன், அது என்னன்னா, இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம 1000 வருஷமா வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் ஃபாலோ ஆயிட்டு இருந்தோம். அதே போல ஆனா இப்போ வர வர சொசைட்டி மாறக்கூடிய என்னன்னா, ரெண்டே ரெண்டு சொசைட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா, ஒன்று ரிச், என்னன்னா புவர். ரிச்னா நல்ல மாடி ஒரு பில்டிங்கா ஒரு செவரல் ஃபோர்ஸ்ல அப்படி கெத்தா அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே புவர்னா என்னது,
ஒரு புவர் சொசைட்டில ஒரு வீடு இல்லாமல் கூரை வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு டிவிஷன்ஸ் தான் நம்மளால் இப்போ காலத்தில் காண முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதி மதம்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதே போல தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் ஜாதி மதம் இல்லை, பட் ஆனால் ரிச் புவர்ன்ற மாதிரி சொசைட்டி இருந்துச்சு. அதே போல் அவங்க சிட்டி இந்த மாதிரி அர்பன் கல்ச்சர் நிறைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸ்லோ ஸ்லோவாக இயற்கை வளங்களை அழிச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்களோட அழிவும் அவங்க தேடிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் அந்த மாதிரி இடிச்சு, அதனால அவங்க அளவாக அழிச்சதுனால ஒரு 1000 வருஷம் வாழ்ந்து செத்தாங்க. ஆனால் நம்ம இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப வேகமாக இயற்கையை அழிச்சிக்கிட்டே வரதுனால இந்த மாதிரி அழிவு தான், இந்த மாதிரி எண்டு தான் நமக்கு வரும். ஒரு காலத்தில் இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இன்னொரு புது யுகம் வந்து வேற இடத்துல மனிதன் நல்லா வாழ்ந்து அப்போ வந்து நம்ம எலும்புக்கூடலாம் இப்படி தான் பெருகிட்டு இருப்பாங்க போல நண்பர்களே. அதுதான் நம்மளோட எண்டாக கூட மாறக்கூடும். அதனால வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட், வி மஸ்ட் நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே சேமிக்கணும். அப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே நமக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ரூஃப். ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது நமக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப். எவ்வளோ நம்ம விட நம்மளோட கெத்தா நம்மளோட அர்பனா அவ்வளோ டெவலப்டாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம மோசமாக வாழ்ந்துருக்கோம். அவங்களாவது பர்ஃபெக்டாக ஒரு சிட்டினா எப்படி இருக்கணுன்ற அளவுக்கு 2 மாடி பில்டிங், பர்ஃபெக்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வாழ்ந்துருந்தாங்க. ஆனாலும் இப்போ நம்ம கதைகளில் தான் படிக்கிறோம் அவங்க வாழ்ந்த முறை கூட நமக்கான எவிடன்சஸ் கூட எதுவுமே கிடைக்கல நம்மளே. ஓகே நம்மளே, இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கம்ப்ளீட் டாபிக்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், பார்த்துக்க சொல்லி, படிச்சுக்க சொல்லி. இன்னும் நிறையா டாபிக்ஸ் எல்லாத்தோடையும் நான் அவங்க முன்னாடி வரேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் எஸ்பி ராஜன். தேங்க்யூ, சைனிங் ஆஃப். எஸ்பி ராஜன், பை, டேக் கேர்.